இது நல்ல குவாலிட்டி இருக்கு காட்டுமா. இது நீங்கள் சும்மா சாதாரண குவாலிட்டியில் நினைச்சிருக்கீங்க, நல்லா பக்கா குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு சோஃபா பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி சோஃபா யாராவது மேலே ஏறினு கூச்சி காட்ட சொல்லுங்கள். ஒரு 10 கடையிலேருந்து 20 கடை பார்த்துட்டு லாஸ்ட்டாக வாங்க. எடுத்தோன்னெல்லாம் வரவே வராதிங்க. ஷோரூமில் 100,000 ரூபா சொல்கிறாங்க சார். நீங்கள் எவ்வளோ பண்ணி தெரியும்னு கேளுங்க, நான் 60,000 வரைக்கும் நான் பண்ணிக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. கஸ்டமைஸ்டு ஃபர்னிச்சர்ஸ்மே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ரேட் நியாயமாக இருக்கணும். 5-seater உட்டன் சோஃபா வெறும் 11,000 ரூபாய். வீடியோவில் ஒன்று சொல்லிட்டு நேரில் ஒன்று மாற்றி பேசுறது என்ன மரமோ அந்த மரத்தை சொல்லி வித்துருவீங்க. ஃபர்னிச்சரை நீங்கள் ஒரு பேப்பரில் வரைஞ்சி கொடுத்தா போதும். அது மாதிரி நம்ம எல்லா ஃபர்னிச்சரும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கஸ்டமர் வந்து எங்க ஃபேமிலி மாதிரி. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. ஸோ ரொம்ப நாளா நீங்க பர்னிச்சர் வீடியோ வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, ஓகேங்களா? சூப்பரான, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில யாருமே தர முடியாத விலையில ஒரு பர்னிச்சர் ஷாப் தான் நீ நம்ம வீடியோ பண்றதுக்காக வந்திருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஷாப்போட நேம் வந்து பாத்தீங்கன்னா ரஹ்மத் அண்ட் கோ. ராமாபுரம் ஆலமரம் பஸ் ஸ்டாப் இருக்கு, அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க்கு பக்கத்துல தான் இருக்கு. அட்ரஸ்ல இல்ல வர்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கனாலே போதும், இவங்களே வந்து உங்களுக்கு வழி பார்க்கவா சொல்லிடுவாங்க, ஓகேங்களா? வுட்டன் சோஃபா, வுட்டன் கட்லு, குஷன் சோஃபா, டீப்பா, வார்ட்ரோப், திவானு, மேட்ரஸ், பூஜா ரேக், ஆபீஸ் டேபிள், இந்த மாதிரி வந்து எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸ்மே உங்களுக்கு இங்க இருக்கு. கஸ்டமைஸ்டு ஃபர்னிச்சர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணி கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதாவது உங்க வீட்டுக்கு என்ன சைஸ்ல ஒரு சோஃபா போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் அளவெடுத்து அந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஃபர்னிச்சர்ஸ் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கடைக்கு வந்துடாதீங்க. இந்த ஏரியாவில் நிறைய கடை இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நீங்கள் போய் ஒரு ரேட்டை விசாரிச்சு கடைசியாக நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கனாலே போதும். ஸோ அவங்களும் அதுதான் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக கஸ்டமர் எங்ககிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் கொடுக்குற அந்த ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. நிறைய இடத்துல போய் விசாரிச்சுட்டு வந்தாலே எங்ககிட்ட ப்ரைசிங் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வரதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடத்துல ப்ரைசிங் விசாரிங்க, கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கூட இந்த ரஹ்மத் அண்ட் கோவில இருந்து ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம ஷாப் பத்தி சொல்லுங்க, நம்ம கிட்ட என்ன நல்லா ப்ரோ கிடைக்கும்? நீங்க ஃபர்னிச்சர்னு ஒரு பேப்பர்ல வரைஞ்சு கொடுத்தா போதும், எல்லாமே இருக்கும். மேனுஃபேக்சர் தானே, எல்லாருமே மேனுஃபேக்சர் சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. இறங்க பொதுவாக சொல்றேன், 100% மேனுஃபேக்சர் தான். குஷன் சோஃபா நீங்க என்ன மாடல், என்ன உங்களுக்கு என்ன மாடல், உங்களுக்கு எப்படி வேணுமோ எப்படி வேணுமோ நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரெடி பண்ணி கொடுக்கலாம், ரெடி பண்ணி கொடுக்கலாம். சைஸ் சின்னதா இருக்கு கேட்ட ரெடி பண்ணி தரலாம், சைஸ் பெருசா வேணுமே கேட்ட ரெடி பண்ணி. ஓ, இப்போ வீட்டுக்கு ஏத்த மாதிரி அளவு எடுத்து செஞ்சு கொடுப்பீங்க. எப்படி என்ன மாடல்ல ரெக்லைனர் வேணுமோ ரெடி பண்ணி தரலாம், எல்லா மாடலுமே ரெடி பண்ணி தரலாம். வீடியோல பாக்குறவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? இது ஆஃபர்னு சொல்றதை விட ரேட் நியாயமா இருக்கும். ஆஃபர்னு சொல்றதை விட மக்கள்கிட்ட போய் சொல்ற மாதிரி இருக்கும். 2,000 ரூபாய் சேர்த்து சொல்லிட்டு அந்த ஆஃபர் சொல்லி 2,000 ரூபாய் கம்மி பண்ற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஆஃபர் அதெல்லாம் கிடையாது, ரேட் நியாயமா இருக்கும். நீங்க எங்க போனாலும் நம்மளோட ரேட் சீப்பா இருக்கும். வுட்டன் சோஃபா செட் வந்து 11,000 இருந்து நம்ம ஸ்டார்டிங் இருக்கு. 5 சீட் வுட்டன் சோஃபா வெறும் 11,000 ரூபாய். குஷனோடயா? குஷன் இல்லாம, குஷன் இல்லாம. குஷன் என்ன, 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். 11,000 ரூபாய் நீங்க அது நினைக்க சாதாரணமா நினைக்கிறீங்க. அந்த கால் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தெரியா இருக்கும், ஒரு கை பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகே, அதுல அந்த ரேட் அதோட ரேட் 10,000 ரூபாய் சோஃபா இருக்க மாட்டேன். அது கால் ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே, லைஃப் வராது, லைஃப் வராது. இது வந்து லைஃப் வரும். தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி கொடுக்கலாம். சென்னை ஃபுல்லா வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரி, நீங்க போன்ல வச்சு ஆர்டர் பண்ண போது கேஷ் ஆன் டெலிவரி. சோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் 1x1 அப்படியே வீடியோ பாக்குறவங்களுக்கு காட்டுனீங்கனா, பாக்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க போன் பண்ணாங்கனா கொஞ்சம் போன் எடுத்து பேசி பக்காவா பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா பண்ணிரலாம். நான் ஓகே, வீடியோல ஒன்னு சொல்லிட்டு நேர்ல ஒன்னு மாத்தி பேசுறது, மாத்தி பேசுறவங்க நம்ம கிட்ட இருக்காது. மரத்தை வந்து மாத்தி பேசுற பழக்கம் நம்ம கிட்ட இருக்காது. எல்லோ கலர்ல உட் இருந்தாலே டீ குடுன்னு சொல்வாங்க. நம்ம
அந்த வேலைக்கு இடமே கிடையாது. டீ கூட்னா டீ கூட்டு கஸ்டமர் இப்படிதான் சொல்லிதான், இது காட்டு மரம் தான் மேடம், இது கோங்கு தான், படாக்கு தான், தேக்கு தான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஓகே, என்ன மரமோ அந்த மரத்தை சொல்லி வச்சிருவீங்க. கம்மியா உள்ள நம்மையா போய் சொல்லி வியாபாரம் பண்ணுவோம். அவங்க விருப்பம் தான் எடுத்துக்க போறாங்க, இல்லைன்னா பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணி போயிருவாங்க. நம்ம அந்த போய் பித்தாட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம என்னென்ன இருக்குன்னு பாத்துலாமா. வுட்டன் சோஃபா சேர்த்து ஸ்டார்டிங் பிரைஸ் 11,000 வந்து கொடுத்துட்டு இருக்கோம். குஷன் சோஃபா யாருமே கொடுக்க முடியாத விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 4,500 நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம இருக்கு. வுட்டன் சோஃபா, குஷன் சோஃபா, காட்டு, டைனிங் டேபிள், பர்னிச்சர் நீங்க ஒரு பேப்பர்ல வரைஞ்சு கொடுத்தா போதும். அது மாதிரி நம்ம எல்லா பர்னிச்சருமே ரெடி பண்ணி கொடுக்கலாம் நம்ம கஸ்டமருக்கு. பர்னிச்சர் பாத்தீங்கன்னா சோஃபா, கட்லு, டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், வாட்ரூப், பீரோ, அயன் பீரோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஓனா மேனுபேக்சர் பண்றது இந்த குஷன் சோஃபாவும் வுட்டன்ல அந்த காட்டு டைனிங் டேபிளும் வந்து நம்ம மேனுபேக்சர் ஓன் மேனுபேக்சர் நம்ம கூட பண்ணிட்டு இருக்கோம். நியர் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்துல தான் நம்ம கூட இருக்கேன். நீங்க எப்பனாலும் வந்து பாக்கலாம் நம்ம கூட நினைப்போம். வீடியோல இல்லாம உங்களுக்கு வேற பொருள் வேணாலும் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். சென்னை ஃபுல்லா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். வீட்டுல வந்து கூட நீங்க பைசா கொடுத்துட்டு இறக்கலாம். ரெண்டாவது மாடி மூணாவது மாடி எல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் லேபர் சார்ஜ் கேட்பாங்க, ஒரு 200-300 கேட்பாங்க. அது மட்டும் நீங்க கொடுத்தா போதும். வாங்க நம்ம ஒன்னு ஒன்னா விளக்கமா பாக்கலாம். என்னென்ன பர்னிச்சர் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி நம்ம பாக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த நேரத்துல எந்த ஆஃபர் சொல்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இருக்கிறதுல கம்மி பட்ஜெட்னா யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம 3 சீட்டர் கொடுத்துட்டு இருக்கோம். 4,500 கொடுக்குறேன்னு சொன்னா இல்லையா, அந்த இந்த 3 சீட்டர் தான். இங்க பாருங்க எல்லாமே கிறிஸ்டி துணி போட்டு சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு 10 பேர் கூட்டு நிக்க பாருங்க. எல்லாமே ஏ டு சீட் எல்லாமே புதுசு தான், பழசுன்ற பேருக்கு இடமே கிடையாது. 3 சீட்டர் சோஃபா வந்து நம்ம குவாலிட்டி இல்ல நீங்க நினைச்சிருவீங்க. 4,500 கொடுக்குறாரு, இவர் என்ன குவாலிட்டி கொடுக்க போறாரு நினைப்பீங்க. இங்க பாருங்க 5 பேர் நிக்கிறாங்க, இதோட உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணும் நீங்க சொல்லுங்க. பொருள் வந்து கம்மியா கொடுத்தாலுமே குவாலிட்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். சோஃபா செட் எல்லாமே ஸ்டார்டிங் ரேட் 4,500 வந்து 3 சீட்டர் இருக்கு சோஃபா. இதே வந்து உங்களுக்கு செட்டு வேணும்னா அப்படியே 9,000 வந்து இருக்கு சோஃபா. இது அப்படியே உங்க அடுத்தடுத்த மாடல் காட்டுற மாதிரி இந்த சோஃபா பாருங்க. இந்த சோஃபாலாம் நீங்க வெளியே ஷோரூம்ல வாங்க போனீங்கன்னா குறைஞ்சது 13,000 சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இந்த சோஃபா வந்து 11,500 கொடுத்துட்டு இருக்கோம். 5 சீட்டர் அப்படியே பாதி 3 சீட்டர். எனக்கு 3 சீட்டர் வேணும், அப்படியே பாதி 6,000 கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சோஃபா செட்டு. இந்த மாடல் பாருங்க, இது வந்து ஹெட்ரெஸ்ட் மாடல்னா மாடல் நீங்க எந்த மாடல் எடுத்தாலும் 16,000. ஏன்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வெல்வெட் கிளாத் போட்டுருவோம். அது ரெட்சன் கிடையாது, எல்லாமே வெல்வெட் கிளாத். இந்த கிளாத் தான் ரேட். நார்மல் கிளாத் போட்டுருந்தீங்கன்னா 12,000 கூட கொடுக்கலாம். இந்த துணி வந்து 400 அந்த மீட்டர். இது துணி தான் காஸ்ட், வேற ஒன்றும் கிடையாது. குவாலிட்டி அதான் சொன்னால 10 பேர் ஏறி நிக்க வச்சு இல்லையா, அந்த அளவு குவாலிட்டி இருக்கும். ஃப்ரேமுக்கு வந்து நம்ம 6 மாசம் வாரண்டி கொடுக்கலாம். பியூ சோஃபால நிறைய மாடல் இருக்குண்ணே. இந்த மாதிரி இதுல கலர் ஆப்ஷன் நம்ம நிறைய இருக்கு. கேட்லாக் நம்ம நிறைய இருக்குது. இருக்கு பாருங்க, கேட்லாக் வந்து உங்களுக்கு சோஃபா மாடல் நிறைய வச்சிருக்கோம். நம்ம சோஃபா மாடல் நம்ம நிறைய இருக்கு. நீங்க எந்த மாடல் கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி தரலாம். நீங்க வச்சிருக்க கலர் எனக்கு பிடிக்கலங்க, வேற கலர் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டு நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஹை லக்ஸரி சோஃபாவே உங்களை காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ல வாங்க, ஒரு சோஃபா காட்டுறேன் பாருங்க. இதுதான் இருக்கிறதுல ஹை லக்ஸரி சோஃபா. வாங்க, இந்த சோஃபா எவ்வளவு பிரீமியமா இருக்கு. இந்த சோஃபாவே நம்ம வந்து வெறும் 17,000 கொடுத்துட்டு இருக்கேன். வாட்டர் கேன் போட்டு ஹெவி ஸ்டிச்சிங் கொடுத்து வெறும் 17,000 பாக்கெட் ஸ்பிரிங் போட்டு வாங்க. எவ்வளவு ஜம்ப் ஆகுது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சோஃபா பாருங்க. எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி சோஃபா யாராவது மேலே ஏறி நின்று குச்சி காட்ட சொல்லுங்க, குதிக்க மாட்டாங்க. கிளாத் வந்து ஸ்வேடு கிளாத், அதனால வந்து அந்த காஸ்ட் 17,000. 5 சீட்டர் பாட்டில் கேப். இது வந்து எப்படினா தியேட்டர்ல எல்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சோஃபா. இது நல்லா இருக்கும், பிரீமியமா இருக்கும். இந்த சோஃபா பாருங்க வெல்வெட்ல, அதை விட காஸ்ட்லி. இது வந்து கிளாத் தான் காஸ்ட்லி, மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது. இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத் தான் காஸ்ட். இது வந்து 3 சீட்டர் வந்து உங்களுக்கு 13,000 கொடுத்துருக்கோம். இந்த சோஃபா பாத்தீங்கன்னா நீங்க பேனர்ல இருக்குல்ல, எல்லா பர்னிச்சர் பேனர்லயும் இந்த சோஃபா போட்டுருப்பாங்க. இது பேர் செஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த சோஃபாவே நம்ம வெறும் 20,000 கொடுத்துருக்கோம். 5 சீட்டர் சோஃபா. இந்த சோஃபா வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பர்பஸுமே ஆளு நாள். இது ஆஃபீஸ் போடலாம், சலூன் போடலாம், வீட்டுக்கு போடலாம், எல்லா இடத்துலயுமே போடலாம். அந்த மாதிரி மாடல் இது. இந்த சோஃபா எடுத்தீங்கன்னா ரெக்சின்ல 12,000 தான் 5 சீட்டு. இந்த சோஃபா பாத்தீங்கன்னா ஐகான் சோஃபா மாடல் சொல்லுவாங்க. இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 ஃபுல்லாவே பேக்ல எல்லாமே ரகரானு வந்து இந்த கிளாத் வந்து எனக்கு பிடிக்கலங்க, வேற கிளாத் வேணுங்க அப்படின்னு கேட்டக்கூட நம்ம மாத்தி கொடுக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரெடி பண்றதுனால எல்லாமே நீங்க ரெடி பண்றதுனால அதெல்லாம். ஆமா, இதெல்லாம் நம்மளே நம்ம ஓன் ப்ராடக்ட். இது நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். குஷன் கிஷன் எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணுறோம். இதை வந்து நம்ம இதுலேயே ஒரு 20 மாடல் 25 மாடல் இருக்கு. நீங்க எந்த மாடல் எடுத்தாலுமே நம்ம வெறும் 25,000 தான். வாங்கி போட்டீங்கன்னா தங்கம் மாதிரி, தங்கத்துக்கு என்னைக்கு வேலை ஏறிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த பொருளுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். 5 சீட்டர் சோஃபா போன இந்த சோஃபா இருக்கு இல்லையா, வுடன் சோஃபா செட்டு 3-2 சிங்கிள். இந்த மாடல் இங்க ஒரு நல்லா ஹெவியா கார்விங் இருக்கும். அந்த கார்விங் இருக்கு இல்லையா, இந்த கார்விங் நல்லா ஹெவியா இருக்கும். இந்த சோஃபாவே வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வெறும் 12,000
சோஃபா குஷன் டீபாய் நீங்க இது காம்போல மொத்தமா எடுத்தீங்கன்னா வெறும் 14,000 கொடுத்துருவேன். 14,000 எனக்கு குஷனும் இந்த டீபாயும் எனக்கு அசல் வந்தா போதும். சோஃபால மட்டும் எனக்கு ஒரு 500 வச்சப்போம். அதனால அந்த ரேட்டு கொடுக்க முடியுது என்னால. இது இல்லாம நிறைய காம்போ காட்டுற மாதிரி இன்னொன்று பாருங்க, திவான் இருக்கா, திவானு வித் பெட்டு 5,000 கொடுத்துருக்கேன். இந்த திவான் நீங்க எந்த திவான் வேணா எடுத்துக்கலாம், இது எடுத்தாலும் 5,000. நீங்க அதுல என்ன மாடல் என்ன இது வேணா எடுத்துக்கலாம், 5,000. தெர்மாகோல் பெட்டில் போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாமே பக்கா ஃபோம் வந்து பாருங்க மடிச்சு கட்டணும். தெர்மாகோல்லாம் அப்படி மடிச்சுனாலே உடஞ்சிடும் சரிங்களா, நம்மளது அதெல்லாம் உடையாது. நீங்க தெர்மாகோலா இருந்தால் இந்த பெட்டு நீங்க ஃப்ரீயா எடுக்கலாம். இந்த காட்டு வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், காட்டு மரம் தான் அது சரிங்களா, பக்கா காட்டு மரம் அது. நம்ம வந்து நம்ம கடையில் 8,500 கொடுத்துருக்கோம் காட்டு. இது நீங்க சும்மா சாதாரண குவாலிட்டியில நினைச்சாங்க, நல்லா பக்கா குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு, அதில் குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்கும். 8,500 இல்லைங்க, எனக்கு அதோட கொஞ்சம் குவாலிட்டியாக வேணுங்க, நல்லா ப்ரீமியமாக வேணும்னா இந்த கார்டு சூஸ் பண்ணுவேன். இந்த கார்டு வந்து செகண்ட் குவாலிட்டி, இதுனா உங்களுக்கு வந்து 16,000 கொடுத்துட்டு நீங்கள் எந்த கார்டுனா எடுத்துக்கலாம். இது எதுக்கு அந்த ரேட்டுன்னு கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் உட்கார இடம் வந்து இந்த கட்டில் வந்து பிளேவுடு போடுவான் புரியுதா உங்களுக்கு, இந்த கட்டில் ஃபுல்லாகவே வந்து மரம் படுக்கிற இடம் மரம். நீங்கள் அந்த கட்டில் எனக்கு பிளேவுடில் ஏதோ போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கட்டில் எல்லா கட்டிலுமே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இதில் வர கட்டில் டாப் டு பாட்டம் எல்லாமே உட்டு. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைங்க வச்சிருக்காங்களே இந்த கை குழந்தை சின்ன குழந்தை நம்ம உச்சா போனோன்னா அந்த பிளேவுட்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இந்த கட்டில் வந்து அந்த ஃபால்ட் வரவே வரும். இதெல்லாம் வாங்கினா குறைஞ்சி 25 வருஷம் 30 வருஷம் அசால்ட்டாக உழைக்கும். அந்தளவு குவாலிட்டி இருக்கும். இந்த காட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைனிங்காக இருக்குது. இந்த காட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேக்கு மரம் இது சரிங்களா. இதில் வந்து கலப்படம் கலப்படம் எதுவுமே கிடையாது. டாப் டு பாட்டம் எல்லாமே உட்டு. கார்விங்கே பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் மரம். ஃபுல்லாகவே வந்து மிஷின் காரிங் கிடையாது, ஹேண்ட் காரிவிங்க ஃபுல்லாகவே வந்து சிக்ஸாக்கு கட்டிங் இது. இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த சோ இந்த காட்டு பார்த்தீங்கன்னா. இந்த காட்டே நம்ம கிட்ட வெறும் 25,000 கொடுத்துருக்கோம். இது நீங்கள் வெளியே வாங்க போனீங்கன்னா குறைஞ்சது 45,000 சொல்லுவாங்க, நம்ம வெறும் 25,000 கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த மரம் எக்ஸ்பென்சிவ்னா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ தங்கம் வெள்ளிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி காட்டு மரத்துக்கும் தேக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால அந்த ரேட்டு நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்லாம் உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணிடுவோம். அது நம்ம அதெல்லாம் யாருக்கும் பயப்படுறதுலாம் கிடையாது. அது காட்டு ஏன்னா அதே சில பேருக்கு தேக்கு மரம் சொல்லி வித்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லோ கலர் ஃபினிஷிங் வந்தாலே தேக்கு மரம் சொல்லி வித்துருக்காங்க. கஸ்டமருக்கு தெரியாது இல்லை, கஸ்டமருக்கு எப்படி நம்ம கஸ்டமரெலாம் நம்பவே முடியாது. கார்பெண்டர் கூட்டம் சில பேர் முழிக்கிறாங்க அந்த தேக்கு மரம்னு சொன்னால், நம்ம அதெல்லாம் கிடையாது, நம்ம ஒரிஜினலாக சொல்லி வித்துருவோம். ஏன்னா நம்ம அந்த காசு வந்து நம்மளுக்கு தங்கணும் உங்களுக்கு. அதாவது காட்டு மரம்னா காட்டு மரம் சரிங்களா, அதனால அந்த விலைக்கு கொடுக்க முடியாது. தேக்கு மரம்னா தேக்கு மரம், ஒரிஜினல் இதுனா இதுதான், உங்களுக்கு ஐடியா இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம கடைக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாலாம் வரவேணா, ஒரு 10 கடையிலேருந்து 20 கடை பார்த்துட்டு லாஸ்ட்டாக வாங்க. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு விலை வந்து எவ்வளோ கம்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். எடுத்தோன்னா வரவே வராதிங்க. வந்தீங்கன்னா நீங்கள் ஏன் பேரம் பேசிட்டு இருப்பீங்க. நீங்கள் 4 கடை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தம்பி கம்மியாக தான் சொல்கிறேன் வாங்கிட்டு போயிருவீங்க. அதில் பார்த்தீங்களா லோடு போயிட்டு இருக்கலையா, அதெல்லாமே வெளியூர் பொருளோட வேலூர் போகுது அந்த மாதிரி போகுது. ஆனால் நம்ம பொறுத்தவரை மேக்ஸிமம் வெளியூரில் தான் நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் சரிங்களா. இது வந்து குழுவான மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துல டெலிவரி கொடுக்கலாம். நம்ம கடையில் வந்து ஆள் வந்து 3 பேர் எப்பவுமே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சோஃபா வேணும் அப்படின்னு நீங்கள் சும்மா மெசேஜ் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு 50 சோஃபா ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. எனக்கு காட்டு வேணுங்க, பட்ஜெட்டில் காட்டு வேணுங்க, இந்த ரேட்டில் காட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு 50 மாடல் அனுப்புவோம். நம்ம கிட்ட என்னென்ன மாடல் இருக்கோ எல்லாமே உடனே உடனே அனுப்பிடுவோம். பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். வெளியூரில் மட்டும் எதுக்கு நம்ம ஆன்லைன் டெலிவரி பைசா கேட்குறோம் அப்படின்னா, என்ன ஆச்சுன்னா 2-3 கஸ்டமருக்கு நான் இங்கேருந்து பொருள் ஏற்றிட்டு போகணும். அப்போ என்ன ஆகுதுன்னா கஸ்டமர் வந்து ஃபோன் ரிசீவ் பண்ணாமல் விட்டனால அங்கேருந்து எனக்கு 2 செலவாகி போச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம வெளியூர் போனால் 16,000 ரூபா 14,000 ரூபா வண்டிக்கு செலவாகும், டீசல் அதெல்லாம் செலவாகும். அதனால தான் வந்து நம்ம பைசா போட்டோன்னா எடுத்துட்டு கொண்டு போய் நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா சில கஸ்டமர் என்ன சொல்லிடுறாங்க, இல்லை சார் நம்ம தூங்கிட்டு அதனால ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாங்க அவங்க கஸ்டமர் இல்லை போல அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறாங்க. அதனால மட்டும் சென்னை ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி, சென்னை ஃபுல்லானா நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து நம்மகிட்ட வந்து 2,000 வந்து இருக்கணும். இந்த மாடல் எடுத்திங்கன்னா 2,000 ட்ராயர் போட்டு ஸ்டூல் போட்டு 2,000 வந்து கொடுக்கலாம். ஒயிட் கலர் இல்லைங்க, எனக்கு இதோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேணும்னா இந்த மாடல் இருக்கும். 2,000 நிறைய மாடல் இருக்குது பாருங்க. இது இது இதெல்லாமே 2,000 தான், இந்த மாடல் எல்லாமே 2,000 தான். இதோட அடுத்த மாடல் வந்து இந்த ஸ்டோரேஜ் லைட்டு கீழே ட்ராயர் ஸ்டூல் இது வரும். இந்த மாடல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இது 3,500 வரும். இந்த மாடல் இது நல்ல குவாலிட்டி இருக்கா, அதெல்லாம் ஒன்றுமே ஆகுது. அதாவது வந்து நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி குவாலிட்டிலாம் நினச்சிடாதீங்க. குவாலிட்டி எல்லாமே நம்மகிட்ட தரமான குவாலிட்டி இருந்தால் தான் நம்ம பொருள் எடுத்து பண்ணுவோம். நம்மகிட்ட ரேட்டும் சீப்பஸ்ட்டாக கொடுக்கணும், பொருளும் நம்ம மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், குவாலிட்டி அந்த மாதிரி தரமாக கொடுக்கணும். அதுக்காக அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. இதெல்லாம் ஆன்லைனில் உள்ள மாடல் இது. எவ்வளோ தான் போட்டுருக்காங்க, 23,000 போட்டுருக்காங்க கிட்ட. ஆமாம், வெறும் 12,000 13,000 கொடுத்துருக்கோம் அந்த மாடலாம். இது எல்லாமே ஒரே ரேட்டு தான், உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதோட ரேட் கம்மியும் வரும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் செலவு எல்லாம் கம்மியாக இருந்தால் கம்மியாக வரும். அதனால இதுவும் அதே ரேட்டு தான், அதுவும் அதே ரேட்டு நினச்சிடாதீங்க சரிங்களா. நான் வாட்ரூப் வந்து 2 டோர் வாட்ரூப் நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 6,500
விடுவேன். கஸ்டமர் அதாவது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ பொருளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு விலை ஜாஸ்தியாக தெரியும், அதே வந்து வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி விலை கொடுப்பீங்களா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட கொடுக்கலாம். கிலோ 200 ரூபா கஸ்டமர்ஷிப் பீரோ நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம், கிலோ 200 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஒரு பீரோ வந்து கம்மி பட்ஜெட்டு 40 கிலோவில் செய்யலானே அது 7800 ரூபா, அதுலேருந்து 150 கிலோ 300 கிலோ 400 கிலோ வரையும் செய்யலாம். 400 கிலோலாம் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கீழே வந்து புல்லட் லாக் வரும், புரியுது உங்களுக்கு? அப்படியே இந்த லாக் வந்து புல்லட் மாதிரி, மூணு புல்லட் மாதிரி வரும், அப்படியே போய் லாக் ஆகும், அந்த மாதிரி லாக் வரும், புல்லட் லாக் கீழே வந்து கோத்ரேஜ் இது லாக் வரும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு 300 கிலோ 400 கிலோ வரும், அதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன வெயிட்டு என்ன மாடல் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ரகுமத் தன்கோனாலே நீங்கள் ஒரு பேப்பரில் வரைஞ்சி கொடுத்தா போதும், அது எந்த மாதிரியான பொருள் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த கட்டில் சொல்லியிருந்தேன், 16000 ரூபா சொல்லியிருந்தேன் இல்லையா, கட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து மரம் சாப்பிட்டு போட்டு இதெல்லாம் தாங்கம்மா, வெயிட் எல்லாம் தாங்கம்மா, அதெல்லாம் தாங்கம்மா, என்னென்ன நீங்கள் இவ்வளோ தூரம் குதிக்கிறேன் இது மூலம் உங்களுக்கு தாங்காதா? பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்கும், நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி குவாலிட்டி இல்லைன்னு அந்த வேலையை நான் செய்யவே மாட்டேன். பொருள் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும், நான் சொன்னால் இல்லையா 8500 ரூபா கட்டில், அது கூட நல்லா உழைக்கும், இதை கூட ரேட்டு கம்மியாகவே இருக்கும், அதெல்லாம் உழைக்காது, இது கூட நல்லா உழைக்கும், அதனால தான் அந்த கட்டில் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் 13000 ரூபா வரும், அதுவும் பழகிறான், அது பழக இல்லை பிளேவுட், அது அது பழகனா அதுலேருந்து 2000 ரூபா 3000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், 13000 ரூபா கொடுத்துட்டு இருக்கும். ஆஃபீஸ் டேபிளாக வந்து உங்களுக்கு 3500 ரூபா ஸ்டார்டிங் இருக்கு, கம்ப்யூட்டர் டேபிள் நீங்கள் என்ன டேபிள்லாம் எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவோம், ஆஃபீஸுக்கு மொத்தமாக கேட்பாங்க, ஒரு 50 டேபிள் பண்ணி தருவீங்களா, 60 டேபிள் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டால் கூட நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். பூஜை ஸ்டாண்ட் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் ரேட்டு தொடக்க போகிறேன், ஸ்டார்டிங் ரேட் வந்து நம்மளோட 1800 ரூபாலேருந்து பூஜை ஸ்டாண்ட் இருக்குது, அதுலேருந்து உங்களுக்கு ஐ எண்டு மாடலு எனக்கு இல்லைங்க ரொம்ப ப்ரீமியமாக வேணுங்கன்னு சொன்னாலே நம்ம 5000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதிலே பாருங்க ஒரு 50 மாடல் இருக்குது, உங்களுக்கு இதுக்கு மேலே மாடல் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். கடையில் இருக்க எல்லாமே டிஸ்பிளே தானே, இதில் இருக்க எந்த பொருளும் உங்களுக்கு தரமாட்டோம், எல்லாமே வந்து சாம்பிள் தான், மெயின் பிக்சர் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவில் வரும், பார்க்குறதுக்கு டிஸ்பிளேக்கு தான், சில பேர் அந்த குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக டிஸ்பிளே கேட்பாங்க. மாடலில் சோஃபா பாருங்கள், ஒரே மாடலில் 10 மாடல் அடிச்சு வச்சிருப்பாங்க, ரேட் கம்மியாக இருக்கும், ஒரு மாடலில் ஒரு சோஃபா இருக்கும் நம்ம கடையில், நம்ம ஒரு மாடல் ஒரு சோஃபா, இதுமே இன்னும் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா அதுமே அடிச்சு வைப்பாங்க, இடம் இல்லை. ஆன்லைனில் எடுத்து நீ எந்த மாடல் கொடுத்தாலும் நம்ம ரெடி பண்ணி தரலாம், ஷூராக வேணுமா ஷூராக இருக்கு, ஏ டு செட் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பண்ணி தரலாம். ஃபர்னிச்சர்ல இல்லை குஷன் சோஃபா இவ்வளோ தான் ப்ரீமியமா, இதுக்கு மேலே ப்ரீமியம்லாம் கம்மி பண்ணிக்கலான்னு கேட்ட நம்ம பண்ணி தரலாம், டக்லைனர் முத கொண்டு நம்ம பண்ணி கொடுக்கலாம், நம்ம அவைலபிளாக இருக்கு, இடம் பத்தல அதனால தான் வைக்க முடியல, ஆர்டர் கொடுக்க ரெடி பண்ணி தரேன். ஷோரூமில் 1 லட்ச ரூபா சொல்கிறாங்க சார், நீங்கள் எவ்வளோ பண்ணி தெரியுன்னு கேளுங்க, நான் 60000 ரூபாய்க்கு நான் பண்ணி தரேன். இந்த சோஃபான்னு இல்லை, இந்த சோஃபாவுமே சரி, இந்த சோஃபா ஒரு 12000 ரூபா சொல்கிறாங்க சார், அந்த சோஃபா உங்களால் எவ்வளோ பண்ணி கொடுக்க முடியும்னா அதுலேருந்து 2000 3000 கம்மி பண்ணி தரேன். கொட்டேஷன் வாங்கிட்டு வாங்க, இந்த மாடல் இந்த கண்ணு ரேட் சொல்கிறாங்க, எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லுங்க, அதை உடனே 1000 ரூபா மேக்ஸிமம் 1000 ரூபா என்னால் கம்மி பண்ணி கொடுக்க முடியும், அதெல்லாம் மாத்தி பேச மாட்டேன். 4500 ரூபாய்க்கு 3 சீட்டர் யாராவது கொடுப்பாங்களா? யாருமே வந்து இன்ன வரையும் மார்க்கெட்ல 6000 ரூபாய்க்கு 3 சீட்டர் வச்சிருக்காங்க புதுசு. நீங்க எவ்வளவு ஒரு வார்த்தை கேட்டீங்க, ஒரு என்ன கேட்டீங்க, பழசான் கேட்டீங்க, பழசு எல்லாம் கிடையாது, பழசான் கேட்டதுக்கு தான் 10 பேர் கூட நீ நிக்க வச்சு உங்களுக்கு குவாலிட்டி காமிச்சு. 4500 ரூபாய்க்கு கொடுத்தா கூட குவாலிட்டி நம்ம தரமா இருக்கும், பொருள் எல்லாம் மிஸ்டேக் எல்லாம் இருக்காங்க, பொருள் வந்து நம்ம பொறுத்துல பொருள் குவாலிட்டியா கொடுக்குறோம். கஸ்டமர் வந்து எங்க ஃபேமிலி மாதிரி, நம்ம ஃபேமிலிக்கு எப்படி பொருள் கொடுப்போமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமருக்கு பொருள் கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பா இந்த ரகுமத் அண்ட் கோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க, சென்னைக்குள்ள கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த ரகுமத் அண்ட் கோக்கு வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டியான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.